அப்பா அப்பா, ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தலாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்றே, நிஜமா வா. அப்பா டேய் இந்தரா, நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவு தாண்டா. கனவா? கனவு தாண்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள், ஒரு பேசுகிறோம். சார் வணக்கம். வணக்கம். அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கைதை கண்டித்து இந்தியா கூட்டணி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். அது எப்படி இருந்ததுன்னு பார்க்குறோம். நல்லது ஒரு ஆர்ப்பாட்டம். மீடியா தான் அது கவரேஜ் கொடுக்கல. அப்படியே வட இந்தியாவில் நல்ல, அதுக்கு குறிப்பாக டெல்லியிலலாம் நல்ல பெரிய அளவில் அதற்கு வரவேற்பு கிடைத்ததான் சொல்கிறாங்க. அரசியல் சாதராத அரசியல் கட்சிகளில் உறுப்பினர்களாக இல்லாதவர்கள் கூட இந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இளம் பெண்கள், மாணவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், குழந்தைகள் எல்லாருமே கலந்துகிட்டு இருக்காங்க. ஒரு அச்சம் இருக்குது, மீண்டும் மூன்றாவது முறை மோடி வந்தால் இந்தியா என்னவாகும் என்கின்ற அச்சம் பலருக்கும் இருப்பது. ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தின் வாயிலாக, கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராக நடைபெற்ற கூட்டத்தின் வாயிலாக நமக்கு தெரிகிறது. ரிசல்ட் என்னன்றது ஜூன் 4ஆம் தேதி தான் தெரியும். சரியாக 4 மாதம் 2 மாதம் இருக்குது. இன்றைக்கி 4ஆம் தேதி, ஏப்ரல் 4ஆம் தேதி, ஜூன் 4ஆம் தேதி தான் நமக்கு தெரிய வரும். இந்த கைது பிஜேபி மேலே அப்படி ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை கொடுத்துருக்கா இல்லை வெறுப்பை கொடுத்துருக்கா? இல்லை, ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்குன்றது உண்மைதான். பட் அது எந்த அளவு வாக்குகளாக மாறுன்றது குறித்து இப்போயே நாம் சொல்லுவது உசிதமாக இருக்காது. வி ஹவ் டு கீப் அவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டுன்னுவாங்க. அதாவது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை, அதுதான். அது வந்து வட இந்தியாவில் தமிழ்நாடு பிஜேபி எதிர்ப்பு மாநிலங்களில் கெஜ்ரிவால் கைதுக்கு இருக்கக்கூடிய கடுமையான அதிருப்தி என்பது பிஜேபி ஸ்ட்ராங் ஹோல்டில் எந்த அளவுக்கு இருக்குன்றதில் இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு டெல்லியில் எடுத்துக்கிட்டால், கடந்த 3 தேர்தல்களாக அவங்க அசம்பிளிக்கு கெஜ்ரிவாலுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் மோடிக்கும் போடுறாங்க. பிஜேபி அவங்க என்ன பாவ போகிறாங்கன்னு நமக்கு புரியல. ஊழல் எதிர்ப்பில் கட்சி தொடங்கிய கெஜ்ரிவால் ஊழல் வழக்கில் கைது செய்யப்படுகிறார். இட்ஸ் அ பாராடாக்ஸ். இது பெரிய அளவில் வந்து முரண்பாடான ஒரு விஷயந்தான். எல்லாருமே வந்து கெஜ்ரிவால் கைதால், வட இந்தியாவில் நான் குறிப்பாக சொல்கிறேன், பிஜேபி கோர் ஓட் பேங்க்கில் கெஜ்ரிவால் கைது பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, வெல், அதற்கு பதில் கடினம். மக்கள் வந்து அதிருப்தி அடைகிறாங்க கெஜ்ரிவால் கைதுன்றது உண்மை. ஆனால் பெரிய அளவில் சவுத்தில் இருக்க மாதிரி, தமிழ்நாட்டில், கேரளாவில், பெங்காலில் இருக்கிற மாதிரி, பஞ்சாபில் இருக்கிற மாதிரி, இப்போ திருவாளர் பொதுஜனம் ஹாட் கோர் ஹிந்தி ஹாட் பெல்ட்டில் இந்த பிஜேபிக்கு எதிராக திரும்பி இருக்கானா, அதற்கான பதில் கடினம். அது ரிசல்ட் வந்த பிறகு தான் நம்ம பார்க்கணும். சமீப நாட்களில் ஒன்று பார்த்தது, உலக நாடுகள்லாம் இந்தியாவினுடைய அந்த நடக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனுக்கு கவலை தெரிவிச்சிருக்கு. நியாயமான கவலை. இந்தியா அதை பாசிட்டிவாக எடுத்துக்கணும். மாறா தொட்டாசு நீங்கள் அது இந்தியாவின் உள்விவகாரங்களை தலையிடுவது என்பது அபத்தமான கருத்து. இந்த கவலை தெரிவிக்கக்கூடிய நாடுகளுக்கு ரெட்டை நாக்கு இருக்கின்றது உண்மை. ஆனால் அவன் கவலை தெரிவிக்கிறதுல இருக்கக்கூடிய நியாயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், எஸ் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், பட் வாட் அபவுட் த ட்ரூத்? ஜெர்மனி கவலை தெரிவிக்குது, அமெரிக்கா கவலை தெரிவிக்குது. அவங்களுக்கு அதுக்கான தகுதி இருக்கான்றது ஒரு கேள்வி, அவன் சொல்கிறதுல உண்மை இருக்கான்றது இன்னொரு கேள்வி. தகுதி இருக்கா இல்லையான்றது ஒரு பக்கம் வைப்போம். அவன் சொல்கிறது உண்மை இருக்கானா? எஸ் உண்மை இருக்குது, உண்மை இருக்குது. இந்தியாவில் ஜனநாயகம் பெருத்த பின்னடைவுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பது உண்மை. 10 ஆண்டுகளில் இந்திய ஜனநாயகம் பல அடி பின்னோக்கி நகர்ந்திருக்கிறது என்பது உண்மை. இந்த முறை தேர்தல்கள் நேர்மையாக நியாயமாக நடக்குமா என்பது உண்மை. நேர்மையாக நியாயமானா பூத் கேப்சரிங், இவிஎம் டேம்பரிங் அது சொல்லலை, அதிலெலாம் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. பூத் கேப்சரிங் நடக்காது, இவிஎம் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை. எதிர்கட்சி தலைவர்களை கைது செய்து உள்ள வைப்பது, பிரதான எதிர்கட்சி வங்கி கணக்குகளை முடக்கிறது, வெளிப்படையாக தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மோடியை மீறுவது, பிஜேபி மீறுவது, மத்திய அரசு மீறுவது, இவை தான் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்றது. இதுதான் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம். இவிஎம் மிஷினை பற்றி பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே சந்தேகம். அப்போ ஏன் அது பிரதான கோரிக்கையாக காங்கிரஸ் கூட்டணி, திமுக, இந்தியா கூட்டணி வைக்க மாட்டேன்னு? அது அதில் பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் கூட ஆர்ப்பாட்டம் இல்லை. இல்லை, பிரதான கோரிக்கையாக அதை வைக்கணும். இல்லையா, அப்படி தொட்டும் தொடாமல் நகர்றீங்க. அதுதான் உங்களோட பிரதான கோரிக்கையாக இருக்கணும். இல்லைனா தேர்தலை பகிஷ்கரிக்கணுன்ற லெவலுக்கு நீ முன்னேறணும். சும்மா அப்படி பட்டும் படாமல், தொட்டும் தொடாமல் எதுக்கு தொட்டுட்டு போகிற? நீ கிளப்புறது பெரிய இஷ்யூ, மேஜர் இஷ்யூ. இவிஎம்மில் மோசடிக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீ சொல்கிறது பெரிய இஷ்யூ. அதில் என் கருத்து என்னன்றது ஒரு பக்கம் ஒதுக்கி வை. நீ சொல்கிற விஷயன்றது ரொம்ப முக்கியமானதுன்றதை நீயே ஒத்துப்பேன்.
அப்போ அது பிரதான கோரிக்கையாக வைக்காம ஏன் நகர்ந்து போகிற சொல்லிட்டு சொல்லிட்டு நகர்ந்து போகிற. அப்புறம் ஏன் வந்து ஒரே குரலை எதிர்கட்சிகள் இதில் பேசலை, ரெட்டை நாக்கில் நாலு நாக்கில் பேசுகிறாங்க. காங்கிரஸில் ராகுல் காந்தி அப்படி அப்படி தொட்டுட்டு போகிறாரு, ஜெயராம் ரமேஷ் அப்படி கொஞ்சம் தொட்டுட்டு போகிறாரு, பா சிதம்பரம் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது இவிஎம்லன்றாரு, கார்த்திக் சிதம்பரம் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்றாரு. மற்ற தலைவர்கள்லாம் தெரியல, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் நடுவோம். ஏன் வெளிப்படையாக சொல்ல, திமுக வெளிப்படையாக சொல்லட்டோம், இவிஎம் மீது எங்களுக்கு நம்பிக்கையிலே வா ஓட்டு சீட்டுக்கு போவோம்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை. என்னை பர்சனலாக கேட்டிங்கன்னா நம்ம வாக்குச்சீட்டு முறைக்கு போதான் நல்லது, ஒரு சதவீதம் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆனால் இதுதான் இன்றைக்கி நான் யதார்த்தம், இவிஎம் தான் இன்றைக்கி யதார்த்தம் அப்படின்னும் பொழுது, இவிஎம் மீது நீ சந்தேகம் கிளப்புகிறாய் என்றால் அதுதான பிரதான இஷ்யூவாக மாறணும். அதை பிரதான இஷ்யூவாக வைக்காமல் சும்மா அடி அடி அப்படி ஜென்டலாக தொட்டி எதுக்கு போகிறேன்? அசைக்க முடியாத செல்வாக்கு பிஜேபிக்கு இருக்கா? ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து செல்வாக்கு இல்லை, ஆனால் இதை வச்சு தான் வராங்க. இல்லைங்க இல்லைங்க, இது வந்து இதெல்லாம் வந்து இவிஎம் மூலமாக தான் பிஜேபி ஜெயிக்கிறது என்று சொல்லுவது தவறான அயோக்கியத்தனமான மக்களை கேவலப்படுத்துகிற வார்த்தை. மக்கள் ஓட்டு போட்டு தான் அவன் வரான், இவிஎம் மூலம்தான் அவன் வரான்றது கோழைகளின் தோல்வி அடைபவர்களின் வார்த்தை. நீ மக்களை மதிச்சுன்னா உனக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருந்ததுன்னா உன் வாயிலேருந்து இந்த வார்த்தை வராது. அப்படி சொல்கிறீ, உனக்கு குறைஞ்சபட்ச தைரியமும் நேர்மையும் இருக்கணும். அப்படின்னா நீ அதை பிரதான கோரிக்கையாக வைக்கணும்ல, ஆமாம் இவிஎம் தான் மோசடியில் தான் பிஜேபி வருது, அதனால் நாங்கள் இவிஎம்மை ஏற்றுக்க மாட்டோம், பங்களாதேஷில் பண்ணால தேர்தலை புறக்கணிக்கிறோம், அவன் வேறு காரணத்துக்கு பண்ணான், அந்த மாதிரி நீ சொல்ல. அப்புறம் என்ன கருமத்துக்கு நீ எலெக்ஷன் நிற்கிற போய், இவிஎம் மூலம் தான் நீ அவன் ஜெயிக்கிறான்னு சொல்கிறது மூலம் நீ மக்களை கேவலப்படுத்துகிற, அதை செய்யாத. நீ ஜனங்களை வென்றெடுக்க பார்க்கணுமே ஒழிய இப்படி இழிவுபடுத்தக்கூடாது. நான் இன்னொன்று கேட்குறேன், அப்படி உனக்கு இவிஎம் மேலே அவ்வளோ தூரம் உனக்கு அவன் மோசடி பண்ணுறான்னு இருந்ததுன்னா இவிஎம் வேண்டாம், நாங்கள் இவிஎம் இருக்க தேர்தலில் பங்கு பெற மாட்டோம், எப்படி இருந்தாலும் அவன் தான் ஜெயிக்க போகிறான், ஃபிக்ஸ்டு மேட்ச்சு. அப்படின்னா நீ எதுக்கு போய் தேர்தலில் நிற்கிற, வயநாட்டில் எதுக்கு போய் கேம்பெயின் பண்ணுற? இந்த முரண்பாடு எப்படி? அப்போ போராடலாம் மைக்கு பிடிச்சா நீ பேசணும் இல்லை, சரி தேர்தலில் கூட புறக்கணிக்க வேணாம், நான் ஒத்துக்கிறேன், பிரச்சனை இது பிரதான பிரச்சாரமாக அதுதான் இருக்கணும். சொல்லுங்கள் தப்புனா சொல்லுங்கள், ஏன்னா அது ஒரு சீரியஸ் சார்ஜ். மைக்கை பிடிச்சாலே இவிஎம் பற்றி மட்டும்தானே நீ பேசணும், நாட்டையே நடுநடுங்க வைக்கிற போராட்டங்களில் தெருக்கள் இறங்கி நீ பண்ணணுமா இல்லையா? இல்லை அதில் இருக்க சிக்கலையும் புரிஞ்சுக்கணும்ல. இப்போ ஒரேடியாக பிஜேபி ஜெயிக்குதுன்னா அதை உறுதிப்படுத்தலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ஜெயிக்கிறதுனா நம்பகத்தன்மைக்காக இங்கே மட்டும் இதெல்லாம் அயோக்கியத்தனமான வார்த்தைங்க. நீ வைக்கிற சார்ஜில் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? அவன் இந்த இடத்துல இப்போ எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸுடுன்றீங்க. யூ ஆர் சேயிங் தட் தமிழ்நாட்டில் திமுக ஜெயித்ததும் ஃபிக்ஸுடு, ஆனால் அவன் அலோவ் பண்ணுறான்றீங்க, விச் இஸ் அ ஃபிக்ஸிங். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயித்ததும் ஃபிக்ஸிங், பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஜெயித்ததும் ஃபிக்ஸிங், நார்தர்ன் பெல்ட்டில் பிஜேபி ஜெயித்ததும் ஃபிக்ஸிங், இன்றைக்கி நாடு பூரா ஜெயிக்க போகிறதும் ஃபிக்ஸிங். இல்லை அவங்க இது அயோக்கியத்தனமான பேச்சுங்க. பேசுறதுக்கு ஒரு ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை கூட இந்த விஷயத்தில் எதிர்கட்சிகள்கிட்ட இல்லை. என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இப்படி பேசுகிறேன்? இவ்வளோ இடத்துல ஜெயிச்சிருக்காங்கடா. 2014 எடுத்துக்கோங்க, எத்தனை தேர்தல்களில் எதிர்கட்சிகள் ஜெயிச்சது? அசம்பிளியில் எத்தனை அசம்பிளி எலெக்ஷன் நடந்தது? எத்தனை ஸ்டேட்டில் ஜெயித்தாங்க? தமிழ்நாடு திரும்ப திரும்ப ஜெயித்தாங்க, 16, 21, 14 பார்லிமெண்ட்லேயும் ஜெயித்தாங்க, கேரளாவில் ஜெயித்தாங்க, திரும்ப திரும்ப ஜெயித்தாங்க, வெஸ்ட் பெங்காலில் ஜெயித்தாங்க, பஞ்சாபில் ஜெயித்தாங்க, ஏன் மகாராஷ்டிராவில் ஜெயித்தாங்க, ராஜஸ்தான், சத்தீஸ்கரில், மத்திய பிரதேஷில் ஜெயித்தாங்க. அவன் ஆளை பிடிச்சி வேலைக்கு வாங்கணும், அது வேறு. ஸோ 14-24 வரைக்கும் நடந்த அசம்பிளி எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா 40% மேலே ஜெயிச்சிருக்கு எதிர்கட்சிகள். தோல்வி மனப்பான்மையை மோடி பரிசாக கொடுத்து தான் அவருடைய பலம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா பல தேர்தல்களில் போயிட்ட நம்பர் ஆஃப் எலெக்ஷன்ஸ் எதிர்கட்சிகள் ஜெயிச்சிருக்கு. அப்போ அந்த எதிர்கட்சிகள் ஜெயித்தது அத்தனையுமே டெல்லியில் இவங்க பண்ணக்கூடிய தில்லாலங்கடி வேலைக்கு மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மை ஏற்படுத்துறதுக்காக அவங்க செய்தார்கள்ன்ற ஆர்குமெண்ட்டை வைக்கிறாங்க. ரொம்ப அயோக்கியத்தனமான ஆர்குமெண்ட். 40% ஆஃப் த எலெக்ஷன்ஸ் ஜெயிச்சது ஃபிக்ஸட்னு சொல்கிறீங்களா? நான் கேட்குற தப்புன்னா நீங்கள் சொல்லுங்கள். யூ சேலஞ்ச் மீ ஆன் லாஜிக் அண்ட் ஃபேக்ட்ஸ். ஸோ இவிஎம்மை பற்றி இவர்கள் பேசுவது மக்களை இழிவுபடுத்தக்கூடியது, அல்லது அதுதான் உனக்கு உண்மையான பிரச்சனை, நீ சீரியஸ் இஷ்யூன்னு கருதுறீனா? உன்னை பொறுத்த வரைக்கும் சீரியஸ் இஷ்யூனா நீ அதை பிரதான பிரச்சனையாக தானே கலப்பணும், ஏன் அதை அப்படியே ஊர்கா தொடரமே தொட்டு போகிறேன்? அதை என்ன தயக்கம்னு நினைக்கிறீங்க சார்? ஐ டோன்ட் நோ. ஆ, நல்ல கேள்வி, இதை நீங்கள் அங்கே கேட்கணும், எங்கிட்ட கேட்கக்கூடாது. ஒரு விஷயத்த ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், இவிஎம்மை பற்றி எதிர்கட்சிகளில் இருக்க சிலர் எழுப்பக்கூடிய குரல் சீரியஸான ஒரு இஷ்யூ, சீரியஸான இஷ்யூவை தான் அவங்க கிளப்புறாங்க. ஆனால் அதை பிரதானப்படுத்தலை அவங்க, அது தெரியுது. ஏன் சார் பிரதானப்படுத்தலை? ஒரு பெரிய இஷ்யூவை பிரதானப்படுத்துறதா இருந்தால் மட்டும்தான் நீ பேச முடியும். தெருவில் போகிறவன் பேசிட்டு போகிறதுக்கும், நாலாந்தர பேச்சாளர்களை பேசுகிறதுக்கும், யாரோ நாலு ஜேர்னலிஸ்ட் அரை குறை நாலேஜில் பேசுகிறதுக்கும், ராகுல் காந்தி பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது.
அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான் அந்த எலெக்ஷன் கமிஷனர் சொல்லிட்டாரு இங்கே இது வந்து கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனார் போலீஸ் ஆஃபீஸர் கொடுக்க மாட்டேன்ட்டான் ஓடி போடணும்னு மிரட்டினான் பதிவான ஓட்டை விட எண்ணப்பட்ட ஓட்டை அதிகமாக என்னமோ சொல்கிறாங்க. ஃபைன், நான் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் சீரியஸ் விஷயம்னா நான் எடுத்துக்கிறேன் வாதத்துக்கு. அப்போ இது பிரதான பிரச்சனையாக மாறணும் இல்லை காங்கிரஸுக்கும் எதிர்கட்சிகளுக்கும், ஏன் கடந்து போகிறாங்க ஊர்காமா? இது அதிகபட்சம் ஊர்காமா எதுவும் ஒரு சிலர் தொட்டுக்கிறாங்க, எல்லாரும் தொடர்கள். அப்போ தோல்விக்கான காரணங்களை இன்றைக்கே நீங்கள் தேடுறீங்க. பட் ஆனால் அதை இப்படி இப்படி அதில் சேர்த்த முடியாது. அதில் தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நேர்மையாக தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, மக்கள் வாக்களித்து தான் மோடி வெற்றி பெறுகிறார். தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்படுதா இல்லையான்ற நீங்களே பல இடத்துல சொல்லியிருக்கீங்க. தேர்தல் ஆணையத்தை கைப்பாவையாக பார்க்க இல்லைங்க, அது வேறங்க. அது வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. லெவல் பிளேயிங் ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்ணும்போது எலெக்ஷன் கமிஷன் தலையிடணும், காலரை பிடிச்சி இழுக்கணும். டிஎன் செஷன் இருந்தால் செஞ்சிருப்பார், இடி டைரக்டரையும் இன்கம் டேக்ஸ் டைரக்டரையும் காலரை பிடிச்சி இழுத்து ரூமில் உட்கார வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்டிருப்பார், என்னடா நினச்சிட்ருக்கீங்க தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு, மாதிரி நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் எம்சிசி வந்த பிறகு நீ எப்படி எதிர்கட்சிகளோட அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுவேன், பிரதான எதிர்கட்சி தலைவரை சீஃப் மினிஸ்டர் எப்படா அரெஸ்ட் பண்ணுவேன், பிரதான எதிர்கட்சி தலைவரை ஜெயிலில் வச்சுட்டு பிரதான எதிர்கட்சியோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எப்படா நீ எலெக்ஷன் நடத்துவாங்க, லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்னு அது செஞ்சுருப்பாங்க. அங்கே எலெக்ஷன் கமிஷன் கோட்டை விடுது, மோடியோட கைப்பாவையாக இருக்குது. ஆனால் இவிஎம்மில் ஓட்டை கள்ள ஓட்டு போடுறான், அதை இவிஎம் கள்ள ஓட்டு போடுறத எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை பார்க்குதுன்னு சொன்னிங்கன்னா அது அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் மோடி அரசின் கைப்பாவை தான் எந்த விதத்தில் லெவல் பிளேயிங் ஃபீல்டை என்ஷூர் பண்ண தவறுனதால் இவிஎம் டேம்பரிங்கிறதும் அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் கோரை தொண போகிறதுன்றதும் ஐம் சாரி ரொம்ப அபத்தமான குற்றச்சாட்டு. நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க பிஜேபி 270 கிட்ட தான் அப்படி வரும் கம்ஃபர்டபுளாகலாம் அவங்களால வின். இல்லைங்க, 272 வந்து சிம்பிள் மெஜாரிட்டி. இந்த முறை அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு நம்ம நம்புகிறோம். ஒவ்வொருத்தரையும் நம்ம அப்படி தான் பேசுகிறோம், ஆனால் ரிசல்ட் வந்தப்போனா வேறு மாதிரி ஆகுது. இந்த தடவை சீரியஸ் சேலஞ்ச் அதுக்கு இருக்குது. அவங்களே அதை பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சு தான் குட்டி குட்டி கட்சிகளை உள்ளே சேர்க்குறாங்க. என்டிஏ விட்டு ஓடணவனெல்லாம் என்றைக்கோ ஓடணவனெலாம் இழுத்து வந்து உள்ளே சேர்த்துக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் சம்மந்தம் இல்லாத பிரச்சனையெல்லாம் 50 வருஷமாக முடிஞ்சு போன கட்சித்தீவு பிரச்சனையெல்லாம் கிடப்புறாங்க. எத்த தின்னா பித்தம் தெளிவுன்னு இருக்காங்க. பயம் இருக்குது, பயங்கரமாக இருக்குது பயம். அவங்க வெளியில் தான் 370-400 கதை, உள்ளுக்குள்ளே உறைந்து போயிருக்கிறார்கள். நார்த் சைடில் எப்படி இருக்குது சார், எதுவும் மாற்றம் தெரியலங்க. பெரிய அளவில் ஒன்றும் நமக்கு தமிழ்நாடு ஸ்வீப்பு, கேரளா ஸ்வீப், மகாராஷ்டிராலாம் பாதி பாதி வருன்றாங்க. வட இந்தியா பற்றி தெரியல. வட இந்தியாவில் பெரிய அளவில் மோடிக்கான செல்வாக்கு குறைந்ததா என்றது என்பதை உறுதியாக சொல்ல முடியல. நாம் ஒரு சில விஷயங்களை மையமாக வைத்து பார்க்கும்போது மோடிக்கான சேலஞ்சு ரொம்ப வலுவானதுன்னு தான் நமக்கு தெரியுது. தோற்றுருவார்னு நான் இப்பயும் சொல்ல மாட்டேன். சிம்பிள் மெஜாரிட்டியில் மோடி மீண்டும் ஆட்சி உட்காரதுக்கு வாய்ப்பு அதிகம் நான் இன்னமும் நம்புகிறேன். பட் அதற்கான சீரியஸ் சேலஞ்சஸ் ஒதுக்கித்தள்ள முடியாதது. மூணு விஷயம் அடிக்கடி பேசணும், ஜிஎஸ்டி, பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம். இது மூணு வந்து ரொம்ப பயங்கரமான விஷயமாக மாறிட்டுருக்குது. வேலையில்லா திண்டாட்டம் ஒரு அதாவது வந்து எரிமலை மேலே இந்தியா உட்காந்துருக்குது. இப்போ இன்றைக்கி ஐஎல்ஓவோட ரிப்போர்ட்டு, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் இல்லை, சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் மிக முக்கியமான ஒரு அமைப்பு, அதாவது ரொம்ப ஓல்டஸ்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ், அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? லாஸ்ட் வீக் த ஐஎல்ஓ சேட், இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் சேட் தட் த ஸ்டேட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாஸ் கிரிம், இந்தியாவின் வேலையில்லா திண்டாட்டம் மிக மோசமான நிலைமையில் இருக்கிறது. எ ஷாக்கிங் டோட்டல் ஆஃப் 83% ஆஃப் அன்எம்ப்ளாய்டு பீப்புள் இன் இந்தியா ஆர் யூத், வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களில் 83% இளைஞர்கள். ஐஎல்ஓ ரிப்போர்ட் இது. அன்எம்ப்ளாய்மெண்ட் அமங்ஸ்ட் எஜுகேட்டட் யூத் இஸ் அட் அன் இன்சேம் 65.7%. படித்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அமங்ஸ்ட் எஜுகேட்டட் யூத் இஸ் அட் அன் இன்சேம் 65.7%. படித்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு 65.7% 68%. இது ரொம்ப இன்சேன், பைத்தியம் பிடிச்சது மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது அபாயகரமான ஒரு புள்ளி விவரம். இதில் எப்படி மோடி மூணாவது ஜெயிப்பார்? இதுதான் சில்வர் லைனிங் எதிர்கட்சிகளுக்கு, புரியுதுங்களா? ஐஐடியில் படித்தவங்களேங்க, இந்த லேட்டஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் ஓப்பிங் 37% ஆஃப் ஐஐடி பாம்பே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் டு கெட் ஜாப்ஸ். சரி, இது ஐஐடி கிராஜுவேட்டாக எங்கேயாவது வேலைக்கு போயிடுவான், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதர் தென் தட் இருக்கக்கூடியவனோட வேலை வாய்ப்பு, யூத்தோட வேலை வாய்ப்பு பாருங்கள், 83% வேலையில்லாத மனிதர்கள் இந்தியாவில் இருக்காங்க. வேலை இல்லாதவர்கள் மத்தியில் 83% இளைஞர்கள், தட் இஸ் 35 ஏஜு கீழே. படித்த இளைஞர்கள் மத்தியில் இது 68%. அப்போ இந்த ஒரு எரிமலை மீது இந்தியா என்று உட்கார்ந்து இருக்கிறது.
ஒருவேளை மெஜாரிட்டிக்கு ஒருவேளை கம்மியாக வருதுன்னு வச்சுக்கோ, அப்பயும் பிஜேபி ஆட்சி அமைச்சிடும் அப்படியாதுன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தால் எப்படியாவது உட்காந்துருவாங்க, பட் மோடி பிஎம்மாக இருக்க மாட்டார், வேறு யாராவது இருப்பாங்க, நிதின் கட்கரியோ சம்படி எல்ஸ், ராஜ்நாத் சிங் அது யாராவது, ஹார்ட்லைனர்ஸாக இருக்கக்கூடிய மோடியோ அமித்ஷாவோ இருக்க மாட்டாங்க. வை கூட்டணி சர்க்காரை நடத்துறதுக்கான ஒரு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, அனைவரையும் அரவணைக்கும் மனப்பான்மை மோடி கிடையாது. அவர் மிருகபலம் கொண்ட பாஜகவுக்கு தான் தலைவராக இருக்க முடியும், ஆட்சிக்கு இதுக்கு இருக்க முடியாது அவரால். கூட்டணி சர்க்காருக்கு மெஜாரிட்டி இல்லாமல் பல கட்சிகளை உள்ளடக்கின அவது பண்ண முடியாது. அது வாஜ்பாய் மாதிரி ஒரு இன்க்ளூசிவ் லீடர் தான் வர முடியும் உங்களுக்கு. ஸோ இந்த மூணு விஷயம்தான் எதிர்கட்சிகளுக்கு நம்பிக்கை. மோடி மூன்றாவது முறை கண்டிப்பாக பிரதமராக வரமாட்டார் என்பதற்கான, பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது என்பதற்கான ஒரு நம்பிக்கை ஒழுக்கீற்றாக இருப்பது இந்த மூன்று விஷயங்கள், ஜிஎஸ்டி, பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு, அன்எம்ப்ளாய்மெண்ட். இது மூணு எரிமலையாக அப்படியே வெடிக்க காத்துக்கிட்டு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. யூபி கை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியாது, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் யூபியில் வந்து ரெண்டு தடவை ஜெயிச்சாங்கன்னு. யூபியிலலாம் 30 சீட்டு தோத்தா கூட அது ஆல் இண்டியா ஃபிகரை போடுச்சோம். யூபியில் எவ்வளோ தூரம் நீங்கள் பின்னுக்கு தள்ளுறீங்களோ அந்தளவுக்கு மோடியோட தனி மெஜாரிட்டியை குறைக்க முடியும், சிதைக்க முடியும். பிஜேபி மேலே சொல்கிறதுக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் தேர்தல் படுத்து, அதெல்லாம் களத்தில் இந்தியா கூட்டணி வலுவாக கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் ஆரம்பிச்சிருக்குது. ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு இன்னும் 14 நாள் இருக்குது, கரெக்டாக 14ஆம்தேதி தான் முடியுது கேம்பெயின். மே முதல் 5 ஃபேஸ், லாஸ்ட்டு 5 ஃபேஸ் மே மாதத்தில் தான் நடக்குது. அப்போ என்ன நடக்குன்றது தான் முக்கியம், அது எந்த அளவுக்கு இவங்க கொண்டு போவாங்க. கொண்டே போகாமல் மக்களே கிளர்ந்து எழுந்து கூட ஓட்டு போடலாங்க. ஒரு பெரிய நம்பிக்கையில் 14 மோடிக்கு போட்டாங்க, 19 சரி இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு போட்டாங்க. இப்போ எதுக்கு போடணும், ஏன் மோடிக்கு ஓட்டு போடணும்? அறிவு இருக்கவங்க மோடிக்கு ஓட்டு போடுவானா? போட மாட்டான். மதவெறியை வச்சு எத்தனை நாளைக்கு பிஜேபி தன்னுடைய வாக்குகளை தக்க வச்சுக்க முடியும்? கோயிலை கட்டிட்டேன், 300 நீக்கிட்டேன், இப்போ இந்த எதுக்கு இதுமாதிரி நான் பிஜேபி ஓட்டு போடணும்? நான் ஒரு ஆர்எஸ்எஸ் காரனாக என்ன நினச்சிக்கிறேன், பிஜேபி காரனா, நாட் ஆர்எஸ்எஸ், பிஜேபி காரனாக என்ன நினச்சிக்கிறேன். 10 நீ சொன்னது 2 நிறைவேற்றிட்ட, கோயிலை கட்டிட்டேன், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சு, தேனும்பாலும் ஓடுது, 370 நீக்கிட்ட, சந்தோஷம், இங்கே கும்பி காயுதே, வேலை இல்லாமல் தெருவில் பிச்சை எடுக்கிறேன்னு, எதிர்காலம் இருண்டு கிடக்குற, என்னென்ன புரியலையே, நாளைக்கு என்னென்ன தெரியலையே, அப்போ எதுக்கு நான் பிஜேபி ஓட்டு போடணும்? 2014 வரும்போது 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன்னு, கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லலை, வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்க, 2 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்குனீங்களா? இப்போ 4 முன்ன, 3 முன்னால் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் 5,000 பேர், 10,000 பேருக்கு நட்டு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணின்னு இருக்காரு, எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காரு மோடி, பகடா வைக்க போங்கன்னு சொன்னவர். எங்கள் வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பெரிய பிரச்சனைங்க, சமூகம் கொந்தளிப்பு நின்றுட்டு இருக்குங்க, எரிமலை மீது இந்தியா அமர்ந்திருக்கிறது. 2 முன்னால் பீகாரில் கொரோனா காலத்தில் ரயில்வே போர்டு எக்ஸாமில் பேப்பரை மாற்றிட்டான்னு பெரிய வன்முறை வெடிச்சது ஞாபகம் இருக்குல்ல, ட்ரெயினெல்லாம் கொளுத்துனானுங்க. இப்போ யூபியில் வந்து அந்த கான்ஸ்டபிள் தேர்வில் வந்து எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகி பெரிய வன்முறை ஆச்சு, ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? இதெல்லாம் எதை காட்டுது? அக்னிவீர் ஸ்கீமால் பாதிக்கப்பட்ட எத்தனை இளைஞர்கள் பீகாரில் ஹரியானாவில் வந்து தெருக்களை வந்து போராடினாங்க. அப்போ இதுதான் பெரிய பிரச்சனை, இதை வந்து கட்சிகள் பேசாமல் கடந்து போகலாம், ஆனால் இது வந்து எரிமலையாக வெடிக்க போகுது, இது ஆட்சியாளர்கள் எச்சரிக்கையாக எடுத்துக்கணும். ஆகவே இந்த மூணை வச்சு பார்க்கும்போது, ஜிஎஸ்டி, பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு, வேலையில்லா திண்டத்தை வச்சு பார்க்கும்போது எப்படி மூன்றாவது முறை வெற்றி பெறுவார்ன்றது நமக்கு ரொம்ப சிக்கலான விஷயம் தான். சும்மா சார், நிறைய விஷயங்களை போயிருந்த முடியும். நன்றி நன்றி நன்றி. அப்பா அப்பா, ஏய் என்னப்பா அப்பா, கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கௌண்ட்ல போட்டாங்களாப்பா? ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்றேன், நிஜமா வா. அப்பா ஏய் இந்தரா, நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவு தாண்டா? கனவா? கனவு தாண்டா? இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.